இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான vlog தான் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு வீக் டே, அது Friday வந்து நம்ம வீட்ல எப்படி பூஜை பண்றோம் அப்படிங்கற ஒரு vlog தான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஆல்சோ நம்ம வீட வந்து எப்படி பாசிட்டிவா வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஏன்னா நான் வந்து இது இன்ட்ரோலயே சொல்லிடுறேன், நான் வந்து என்னோட அனாலிட்டிக்ஸ் பாக்குறப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இன்கேஸ் நான் ஏதாவது டைம் சேஞ்ச் பண்றேன், திடீர்னு இந்தியா போறேன், திடீர்னு வேற எங்கேயாவது போறேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு நான் வந்து போடுற போஸ்ட் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க வந்து எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, ஸோ மார்னிங் மேன் ஃபேமிலியும் பெருசாகும், அதுக்காக தான் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. தேர்ஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பூஜை சாமானும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபோட்டோலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமானத்தில் எடுத்து சிங்க்குக்கு வந்துடுவேன். அங்கே வந்துட்டிங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருப்பேன் இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துலையே, சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துலையே நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. எஸ்பெஷலி நான் வந்து நெய் போட்டு விளக்கேற்றுவேன். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து சோப் போட்டுலாம் க்ளீன் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி பூஜை பண்ணுற ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அப்போ கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சில்வர் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதுதாங்க யூஸ் பண்ணுறேன், இந்த ரூபேரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சில்வர் கடைக்காரங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு க்ளீனான கிளாத்தில் ஒரு 4-5 ட்ராப் எடுத்துட்டு சில்வர் சாமானத்து மேலே நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே பளபளன்னு ஆயிரும். பட் இப்போ என்னென்னா நான் வந்து சிலதெல்லாம் வந்து புதுசாக தான் வாங்கினேன் சரிங்களா, அதனால் அவ்வளோ டார்க் ஆகலை எனக்கு, இது வரைக்கும் வந்து அவ்வளோ டார்க் ஆகலை. இப்போ இந்த குத்து விளக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் எரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில் நீங்கள் டச் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அது போயிடும். ரொம்ப நான் வந்து அந்த ரூபேரி போட்டு தேய்க்க மாட்டேன், அதனால நான் வந்து எப்பயாவது ரொம்ப கரையாக இருக்கு நான் மட்டும்தான் தேய்ப்பேன். ஏன்னா சில்வரோட குவாலிட்டி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கும் அது ஒரு டிப் தான், நீங்கள் ரொம்ப டார்க் ஆச்சுன்னா மட்டும் அந்த மாதிரி லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நார்மல் டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு கரையாக இருக்குது, அதே சமயம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விபூதி இருக்கு இல்லைங்களா, விபூதியை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்களாலே போயிடும். அந்த டிஷ்வாஷ் க்ளீன் பண்ணும்போதும் அப்படி தான், க்ரீன் யூஸ் சைடு யூஸ் பண்ணக்கூடாது, மஞ்சள் சைடில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் சாமி சாமானம் பூஜை சாமானம் கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க, அது அப்போ வந்து க்ளீனாகவும் இருக்கும், நம்ம ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த எல்லோ இருக்கிற இடத்துல வந்து நல்லா தேய்ச்சிங்கனாலே போயிடும், நார்மல் டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணிங்கனாலே போயிடும். ஓகேவா, ஸோ தேர்ஸ்டே வேணா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகாக வந்து பொட்டு வச்சுக்கலாம். பொட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் குங்குமம் இது ரெண்டில் தான் வைப்பேன். அப்போ கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்கும், அது என்னமோ ஒரு மங்களகரமாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா, அதனால் அந்த மாதிரி பொட்டு வச்சுக்குவேன். நான் வந்து விளக்கு வந்து நெய் போட்டு விளக்கேற்றுவேன். நீங்கள் வந்து உங்கள் வழக்கப்படி எப்படியோ, நீங்கள் ரெகுலராக எப்படி ஏற்றுவீங்களோ அந்தபடி ஏற்றுங்க. இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் ஆல்சோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வாட்டி போகும்போது நான் வந்து சேர்த்த சில்வர் தான் இதெல்லாமே. இன்னும் நான் இன் ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் சில்வர், அந்த ஒரு மிஷனில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெள்ளி பொருட்கள் வந்து நான் சேர்த்திக்கிட்டு இருக்கேன், அப்படி சேர்த்தது தான் இது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மங்களகரமாக, ரொம்ப அழகாக நீட்டாக வந்து இருக்கும். அது பொட்டு வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மங்களகரமாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அன்னபூர்ணி வந்து நான் ரீசெண்டாக இந்தியா போயிருந்தப்போ சில்வர் பேலஸ் வக்காரங்க வந்து எங்களுக்கு கிஃப்டா பண்ணது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க வந்து ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி அன்னபூர்ணி வந்து நம்ம கூட சிங்கப்பூருக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க அன்னைக்கு வந்தது.
அவங்கள வந்து எப்பயுமே வந்து ஒரு அரிசி பச்சரிசி போட்டு அது மேலே உட்கார வைக்கணும். அந்த கரண்டி வச்சுருப்பாங்க, அந்த கரண்டிலையும் கொஞ்சம் அரிசி வந்து போட்டுடணும். இது வந்து ஒரு மெத்தட், அது நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அது அவங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எப்பயுமே சாமிக்கு ஏதாவது வைப்போம் இல்லைங்களா, ஒன்று பால் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கும்போது அள்ளி வைக்கணும், எண்ணி வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு டிப். இதெல்லாம் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். கணக்கு பார்த்து ஒன்று ரெண்டு அப்படிலாம் வைக்கக்கூடாது, கை நிறைய அள்ளி வைக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைக்கலான்னு வந்த சாமி ஃபோட்டோக்கெல்லாம் கரெக்டாக வந்து அப்போ தான் மோத்தி கதவை திறந்துட்டு உள்ளே வந்தார். I will go first to Nodi on the time. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? For me, what you buy? Full packet for me. I got you chocolate. What chocolate? But see, big packet for me, small packet for you. Why? She is carrying all of the things. Who is this for? For you. For you and me, right? So who got the big packet? Yes, for me. என்னோட பேக்கெட்டே காணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாமி போட்டோக்கும் அதே மாதிரிதான் பொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன். சாமி போட்டோவும் அதே மாதிரிதான், போட்டோல இருக்கிற பொட்டை எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே அழகா வந்து நம்ம நீட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மோதி வந்து என்னை கேட்டுட்டு இருந்தாரு, உனக்கு வந்து இதெல்லாம் எங்க கிடைக்கும், திரியெல்லாம் எங்க போய் வாங்குவ, ஊதுபத்தி எல்லாம் எங்க போய் வாங்குவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து பொதுவாகவே எல்லாமே ஜோதி ஸ்டோர்ஸ்ல தான் வாங்குவேங்க, லிட்டில் இந்தியாவில் இருக்கிற ஜோதி ஸ்டோர்ஸ்ல தான் 80% ஆஃப் த திங்ஸ் நான் வந்து அங்கே தான் நான் வாங்குவேன். சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான், நம்ம ஊர்ல கிடைக்கிறது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இப்போ பொதுவாக எல்லா நாட்டிலும் கிடைக்குது நினைக்கிறேன், ஆனால் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இம்மீடியட்டாக. இம்மீடியட்டாக ஓகே, இது வார்த்தை கப்பனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு. நீங்கள் அந்த பால் சாம்பிராணி ட்ரை பண்ணீங்களா? பால் சாம்பிராணி இந்தோனேஷியாவிலேருந்து ஏதோ சாம்பிராணி வருதுன்னு சொன்னாங்களே, அந்த சாம்பிராணி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, அந்த பால் சாம்பிராணி யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வரும்போதே எங்களுக்கு அந்த பால் சாம்பிராணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, நாங்கள் லிட்டில் இண்டியாவிலேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சொல்லுங்கள், அதனால என்னாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ண பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு பூ வந்து போதும் போதுங்க அப்படிங்கிற மாதிரி பூ கிடைக்கிது. நாங்கள் புங்கோலில் இருந்தப்போ எனக்கு பூவே கிடைக்காதுங்க, நான் நிறையா வாட்டி சாமிக்கு வந்து பூ வைக்காம தான் நான் சாமி கும்பிட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, இல்லைனா அங்கிருந்து யாரா லிட்டில் இந்தியா வரைக்கும் போகிறதுன்னு நிறையா வாட்டி விட்டுருக்கேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே வேணும் வேணுங்க பூ கடை அவ்வளோ இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு வாரம் வந்து சாமந்தி பூ வாங்குவேன், ஒரு வாரம் வந்து ரோஸ் வாங்குவேன், பன்னீர் ரோஸ், வேப்பலை, மாவிலை, எல்லாமே வந்து போதும் போதுங்க கிடைக்குது, துளசி எல்லாமே கிடைக்குது. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் தேர்ஸ்டே போய் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா அடுத்த நாள் எனக்கு பூஜைக்கு 4 days எனக்கு அப்படியே பிரச்சனையே இல்லாம இருக்கும். அப்பா அப்பா, for wait, what I will make is for 3 of us, அம்மா அப்பா, we 3 little cat family. 3 little cat family, yeah. சரி, தமிழ்ல ஏதாவது சொல்லு. ரெண்டு தான் சொல்லுவே. ஓகே, என்ன சொல்லுவே? மூணு, அப்புறம் காய்கறி அப்படிடா. Thank you.
நெக்ஸ்ட் மால்ல நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல ஜுவல் சாங்கி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை விவோ சிட்டில, நார்த் பாயிண்ட் சிட்டி, இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். முன்னாடி நாள் தேர்ஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வந்தோன்னா நீ போய் பாரு, உனக்கு சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம்தான் நான் வெளியே போய் பார்த்தேன். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த டோஸ்டர் வந்து அன்னைக்குதான் வீட்டுக்கு வந்துச்சு. என்னடா இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்? ஏய் இட்ஸ் எ ஷூ. நோ, ஐ திங்க் இட்ஸ் எ டோஸ்டர். ஏய் டோஸ்டர், டோஸ்டர். ஏய் மாத்தியா, நான் சொன்னேன்ல. ஓகே, அட் லாஸ்ட் எனக்கு ஒரு வழியே தெரியல உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல நம்ம ஆள் படு மோசம். ஆதிக்கெலாம் வந்து கோயில் கட்டி கும்பிடலாம், சாப்பிடுவான்னு சொன்னோம்னா காலையில் எது இருக்கோ அதை சாப்பிட்ருவான். அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப மோசம், நாட்டி கேர்ள்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். சாப்பிட்றதே இல்லை. அதனால நான் கடைசியாக போய் ஒரு டோஸ்ட், அவங்களுக்கு வந்து டோஸ்ட் ரொம்ப பிடிக்கும், பிரெட் டோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எங்கே நல்ல எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் பஃபேக்கு நம்ம போனோம்னா கொடுவோம், அங்கே போய் இருக்கிற பிரெட் டோஸ்டரில் பிரெட்டு டோஸ்ட் பண்ணி பட்டர் தடவிட்டு இருப்பாங்க. அதனால் சரி ஓகே, கிளாஸ் நம்மளே பேசாமல் வீட்டில் ஒரு டோஸ்டர் வாங்கி வச்சிடலாம். பிரெட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன்லாம் சொல்ல முடியாது, ஹோல் கிரெயின் பிரெட்டும் கூட ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் சொல்ல முடியாது. அதுக்காக நான் ரொம்ப நாள் தள்ளி போட்டு தள்ளி போட்டு வந்தேன். ஆனால் அவங்க வேறு எதுவுமே சாப்பிட்றதே இல்லை. மார்னிங் நான் ஆஃபீஸ் போகும்போது அதுவும் சுத்தமாகவே என்னால் கவனிக்க முடியாது, சாப்பிடவே முடியறதில்லைங்கிறதுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து டீலாங்கின்னு ஒரு பிராண்டிலிருந்து வாங்கினேன். நீ வந்தோடனே எனக்கு கேட்டது வந்து ஏன் இவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு நம்ம நெஜமாலே நான் போனேன் இது எங்க வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாங்க்ஸ்ல தான் வாங்குச்சு நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் டாங்க்ஸ்ல நீங்க போனீங்கன்னா மத்த இடத்த விட குவாலிட்டியும் நல்லா இருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் எஸ்பெஷலி ரிபேட் இருக்கும் நம்மளோட பர்த்டே மந்த்ல ஒன் டைம்க்கு 12% 1000 ரூபீஸ்க்கு 1000 டாலருக்கு ஏதோ ஒன்று வாங்கினா 120 டாலர்ஸ் ரீபேட் ஆகும் நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கும் நம்ம நெக்
என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அந்த $18 டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்தேன். இது வந்து $180 இருந்துச்சு, கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ். நம்ம ஊரில் வந்து 1,500 இருக்குது, 2,000 இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. 1,500, 2,000, 2,500 இல்லை இங்கே இருக்கிற $30, $40 எந்த தப்புமே கிடையாது. எல்லா டோஸ்டர்ஸுமே நல்ல டோஸ்டர்ஸ் தான். தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல்னா ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாடல் எனக்கு பொதுவாகவே உனக்கு தெரியும்ல, எனக்கு விண்டேஜ் கிளாசிக் பென்னாக இருக்கட்டும் வாட்சாக இருக்கட்டும், எனக்கு விண்டேஜ் அண்ட் கிளாசிக் டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது விண்டேஜ் அண்ட் கிளாசிக் டிசைனாக இருந்தது. ஒரு எல்லா எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இந்த கலரே ஆக்சுவலாக ஒரு விண்டேஜ் கலரே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. மோத்திக்கு பிடிச்ச கலர். ஓகே, அந்த கலர் பார்த்தோன்னா எனக்கு ஓகே, நமக்கு இந்த கலர் தான் செட் ஆகும். அதனால் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நம்ம திருப்பி திருப்பி மாற்றுற விஷயம்னா பரவாயில்ல, சீப் வாங்கலாம். நல்ல பொருள் நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஃபீச்சர்ஸுங்கிறதுல ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இது வந்து இதுக்கு மூடி வந்து எதுக்குன்னா ஃபார்
நம்ம நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ மூடி வச்சுட்டு போயிடலாம். அதுல எந்த பூச்சியோ எதுவோ உள்ள ஃபங்கஸ் எதுவும் இருக்கிறதுக்காக நீ மூடி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் வந்து இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரே இருக்கு பார்த்தியா, இந்த ட்ரே வந்து நீ கலட்டிடலாம். பொதுவா நீ பண்ணும்போது எல்லா பிரெட் கிரம்ஸும் இதுல தான் விழுந்திருக்கும். ட்ரே வந்து நம்ம கலட்டிக்கலாம், கலட்டிட்டு நீ மாட்டிக்கலாம். இப்போ ட்ரே உள்ள இருந்துச்சுன்னா தான் அதுக்காக சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். கரப்பம் பூச்சி எல்லாம் கிச்சன்ல வர்றதுக்கு காரணமே நம்ம நம்மளோட லெஃப்ட் ஓவர் ஃபுட்னால தான் வரும். இங்க இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுலயே போட்டிருக்கும். பேகல்ஸ் தெரியும்ல, பேகல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம், எக்ஸ்ட்ரா டைம் தேவை. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி தான் பேகல் ஸ்டார்ட் ஆகிக்கும். பொதுவாக டீஃப்ராஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அவங்க ப்ரெட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. உள்ள அந்த ஐஸாக இருக்கிற ப்ரெட்டை தூக்கி உள்ளே போட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது யூஸ் ஆகும், நமக்கு அதில் எந்த விதமான யூஸ் இருக்காது. இது ரீஹீட்டிங், இது கேன்சல், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பொதுவா நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஆமா, நம்ம பேசிக் ஃபங்க்ஷன் இந்த டோஸ்டர் தான். நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட். வாரண்டி இருக்கா அதுக்கு? வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி. 3 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து டிலாங்கி ஐகோனா ரேஞ்ச். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது கண்டிப்பா எல்லாரும் வாங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். சீப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபேவரட் கலர் ரீஜன் குள்ள இருந்துச்சு. அந்த ஐகானிக் டிசைன்ல இதை பார்த்தோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது நம்ம ஊர் பழைய அம்பாஸ்டர் கார்ல. அம்பாஸ்டர் கார் புதுசாக பல பழம் அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ஃபினிஷ், சைடில் ஒரு ஸ்டீல், மேலே ஒரு ஸ்டீல், அந்த மாதிரி இருந்ததுதான். அதனால இது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இதை மெயின்டைன் பண்ணுறேன். தேங்க்யூ. எனிவே, இதில் நான் வந்து காலையில் சாப்பிடாததுக்கு காரணமே சொல்ல முடியாது. நீ எனக்காக வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்ததுக்காகவாது நான் இனிமேல் ரெண்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன். கஷ்டப்பட்டு வாங்கினங்கிறத இஷ்டப்பட்டு வாங்கினேன். நல்லதா வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ அம்மோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சரி டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் எடுத்தோம். நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 4 leaves தான் வந்து பிரெட் வாங்குவோம் 80% ஆஃப் த டைம். இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பிரெட் கிடைக்கும். ஆனால் 4 leavesலாம் வாங்கும்போது 2 நாள் இல்லை 3 நாளைக்கு தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அது அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அந்த உதிராமல் இருக்கும். சரிங்களா, உதிராமல் இருந்துச்சுனாலே அது நல்ல பிரெட். ஸோ அந்த மாதிரி அங்கே கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து கல்லில் டோஸ்ட் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. சரிங்களா, தோசைக்கல்லில் ஈவனாக டோஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் அதில் வராது, கருகி போயிடும். ஸோ அதனால தான் நான் டோஸ்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். டோஸ்டிங்கில் வந்து பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகணும், அதனால நான் ஒரு 4 வச்சுக்கிறேன் செட்டிங். லைட்டாக போதும் அப்படின்னா 1 or 2 வச்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி டோஸ்டிங்லலாம் வந்து பெரிய அதிசயம் அதெல்லாம் இல்லை. நார்மல் டோஸ்டர் மாதிரி தான் டோஸ்ட் ஆகுது. டைமும் அதே டைம் தான். ஆனால் ஈவனாக நம்மளுக்கு என்ன லெவலில் வேணுமோ அந்தளவுக்கு டோஸ்ட் ஆகிருந்துச்சு. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் டோஸ்டர் வாங்குங்க. ஏன்னா இது வந்து ஹெல்தியர் ஆப்ஷன் இல்லை அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் ஒரு பிரெட் பீனட் பட்டர் போட்டு எக் வச்சு சாப்பிட்லாம், அவகேடோ டோஸ்ட் போட்டு சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து ஹெல்தியர் ஆப்ஷன் தான். ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமே வாங்க மாட்டோம். ஜாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். நம்ம வந்து எப்பயுமே பீனட் பட்டர் தான். ஈவன் ஆத்விக்கு ஜாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டான், பீனட் பட்டர் தான் சாப்பிடுவான். நம்ம வந்து ஸ்கூப் ஃபுட்ஸில் வந்து பீனட் பட்டர் வாங்குவோம்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பீனட்ஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அரைச்சி கூட கொடுப்பாங்க. 250 grams $7.50 அந்த மாதிரி வரும். ஆனால் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான டோஸ்ட், சூப்பரான டோஸ்டர் நல்லபடியாக வந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே பூஜா வ்ளாக் நல்லா இருந்துச்சா, நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களாத்தையும் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.